الله أكبر الله أكبر. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நன்னடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சென்ற வாரத்தில் ஹரியானா மாவட்டத்தில் உள்ள சோனிபட் என்ற ஒரு நகருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆசிரியர் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு மாணவர் நாசிருத்தீன் இந்தியாவில் லோடி வம்சத்திற்கு முன்னால் வந்து இங்கு மிக பெரும் தீன் சேவை ஆற்றினார்கள். அவர்கள் வாழ்ந்த ஊர் அது. அவர்கள் எங்கே அடங்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கு பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு ஜாமியா மஸ்ஜித் இருக்கின்றது. அவைகளையும் பார்த்துவிட்டு பிறகு பன்னூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய ஆட்சியில் வாழ்ந்த மகான்கள் ஆங்காங்கே பல்வேறு கட்டிடங்களை கட்டியிருக்கின்றார்கள். அந்த இடங்களை சென்று பார்க்கலாம் என்பதற்காக என்னுடன் வந்தவர் ஆசையை சொல்ல நானும் கூட சென்றேன். ஹிசர் என்ற ஒரு இடம், ஹிசர் என்ற ஒரு மிகப்பெரும் இறைநேச செல்வர் அந்த இடத்தில் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய அடையாளமாக ஏறத்தாழ ஒரு 150 அடி உயரத்தில் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சின்னம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. ஏறத்தாழ தாஜ்மஹாலை ஒத்த ஒரு கட்டடம், அதற்கு முன்னால் ஒரு சிறிய மஸ்ஜித் ஒன்றும் இருக்கின்றது. அந்த இடத்திற்காக வேண்டி 150 ஏக்கர் நிலங்கள் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கின்றன. ஹரியானாவினுடைய வக்போர்டினுடைய கண்ட்ரோலில் அந்த இடம் இருக்கின்றது. என்னுடன் வந்தவர் சொன்னார், அதில் நம்ம அங்கேயே அப்படியே கார்ல இருந்து பார்த்துக்கிடுவோம், ஆனால் அது உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 500 அடி 600 அடி உள்ள போனாதான் அது மேலேயே ஏற முடியும். அதுக்கு பிறகு போய் மேலே பார்க்கலாம். நான் சொன்ன உள்ள பூங்காக்கள் இருக்கிறது, பூங்காவில் நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, இதுக்குள்ள போய் பார்க்கறதுல என்ன இருக்கு, போய் நம்ம இறங்கி பார்த்துருவோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோமே. சென்ற வாரம் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அப்பொழுது அவர் சொன்னார், உள்ள நம்ம போனோம்னா எந்த நேரத்தில் ஷூட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் முஸ்லீம் என்று தெரிந்தால் நம்முடைய தாடியை வெட்டுவார்கள், நம்முடைய கை கால்களை உடைத்து விடுவார்கள், நம்ம மண்டையில் அடிப்பாங்க. சென்ற வாரம்தான் ஒரு மஸ்ஜிதில், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதில் அங்கிருந்த இமாமை மிக பயங்கரமாக தாக்கி அவருடைய மண்டை உடைந்து கை கால்கள் எல்லாம் உடைந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறோம். அதனால நம்ம இங்கேயே நின்று இப்படி காரில் இருந்த மாதிரி பார்த்துக்குருவோம். அது என்ன, ஒரு பெரிய கடலாக இருக்குது, மலையாக இருக்குது, காரில் போகிற போக்கில் பார்க்கலாம், இதை அப்படி பார்க்க முடியாது. சரி வாங்க, அல்லாஹ் இருக்கிறான், போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி கொஞ்சம் தைரியத்தை நமக்கு நாமே வரவழைத்து கொண்டு உள்ளே போய் பார்த்தோம். அதற்கு பக்கத்தில் தான் குர்காவன் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியிலே சென்ற வாரம் அந்த இடத்திற்கும் நாங்கள் சென்றோம். அந்த இடத்திலே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தையே பாகிஸ்தானுக்கு ஓடுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. குர்காவன் என்பது சாதாரண ஒரு இடம் அல்ல, அது ஒரு பெரிய சிட்டி, இண்டஸ்ட்ரியல் சிட்டியும் கூட, தொழில் நகரம் அது. ஏறத்தாழ கோயம்புத்தூர் ஈரோடு மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் செறிவு நிறைந்த ஒரு பகுதியில் இவ்வளவு பெரிய ஒரு வன்முறை நடக்கின்றது. கேட்பதற்கு யார் இல்லை, எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நாம் முஸ்லிம்களை அடிக்கலாம், அடித்து கொள்ளலாம், அடித்துக் கொள்வது போய்விடுவது அவ்வளவுதான். அதற்காக வேண்டி யார் மேலேயும் கேஸ் போட மாட்டாங்க,
இது ஒரு பெரிய வன்முறை என்றோ தீவிரவாதம் என்றோ பயங்கரவாதம் என்றோ சொல்லப்படவும் மாட்டாது. இப்படி ஒரு சூழல் இந்தியா முழுவதிலும் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் இப்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டியுள்ள முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னை அழைத்து வந்த அந்த கார் டிரைவர், அவருடைய சொந்த கார் அது, அவர் தான் அதை ஓட்டிட்டு வர. அவருடைய மொத்த குடும்பத்தில் இருப்பவர்களும் இஸ்லாத்தை விட்டு மாறிவிட்டார்கள். அவர் சொல்லுகின்றார், எல்லோருமே என்னுடைய பிரதர்ஸ், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே மாறிட்டாங்க. நான் மட்டும்தான், அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் மட்டும்தான் முஸ்லீமாக இருக்கின்றேன். நான் முஸ்லீமாக இருக்கின்றேன் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி சமீபத்தில் என்னையும் துப்பாக்கியால் சுட்டார்கள். என்ன நடக்கின்றது இந்த நாட்டில்? மிக பட்டவர்த்தனமாக இவ்வாறான வன்முறை பேச்சுக்கள் பேசப்படுகின்றன. இவர்களை எல்லாம் நாங்கள் இந்த நாட்டிலே வியாபாரம் செய்ய விட மாட்டோம் என்பதாக பேசப்படுகிறது. இவர்களை அடித்து ஒடுக்கப்படுகிறது, அடித்து கொல்லப்படுகின்றார்கள். கேட்பதற்கு யாரும் இல்லை. இவர்கள் மீது ஒரு சாதாரண வழக்கு கூட பதியப்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனால், சம்ஜோதா எக்ஸ்பிரஸில் இருந்து மாலேகாவும் குண்டுவெடிப்பு வரை நிகழ்த்திய குற்றவாளிகள், நான் தான் இந்த படுகொலையை செய்தேன், குண்டுவெடிப்புகளை செய்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். ஜாமீன் இல்லை, விடுதலை செய்யப்படுகின்றார்கள். இவர்கள் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்படுகின்றார்கள். இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் எங்கே இருக்கின்றது? இந்த நாட்டினுடைய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது? கடைசியில் பார்த்தால் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையமும் கூட எவ்வளவு நியாயமாக நடக்கும் என்பது நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எங்கே இதை இந்தியா முழுவதிலும் வியாபித்து விடுவார்களோ என்ற அச்சம் எல்லோருக்கும் நிலவுகின்றது, நியாயவான்களுக்கு நிலவுகிறது. நான் அவர்களிடத்திலே சொன்னேன், எங்களுடைய ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நாங்கள் சாதாரணமாக போவோம் வருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது இங்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சுமூகமாக நல்ல இணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயங்களை கூறு போடுவதற்காக வேண்டி அப்படிப்பட்ட வன்முறை பேச்சுக்கள் பேசப்படுகின்றன, அது பகிரப்படுகின்றன, பல்வேறு சமூக வலைதளங்களிலே கொண்டு செல்லப்படுகின்றன. அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசுக்கு எந்த திராணியும் இல்லை. இது இன்னைக்கு ஒரு ஃபேஷனா போயிட்டு இருக்கு. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இதை நாம் எப்போது வென்றெடுக்க போகின்றோம்? இந்த நிலைமைகள் நமக்கு மட்டுமல்ல, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தல்களை கொடுக்கும். இந்த சமூகத்தை நாம் எப்படி மாற்றப் போகின்றோம்? ஒரு நேரம் இருந்தது, மக்கள் நல்ல மனதோடு இருந்தார்கள். அந்த நேரத்திலே சூஃபியாக்கள் இந்த நாட்டிற்கு வந்தார்கள், மக்களுடைய மனங்களை வென்றெடுத்தார்கள். வடக்கில் இருந்து தெற்கு வரை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஷாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி, ராஜஸ்தானில் உள்ள ஜாட் இனங்கள், ராஜஸ்தானுடைய மிகப்பெரும் மன்னரின் வாரிசுகளாக இருந்தவர்களை எல்லாம் இஸ்லாத்தினுடைய வளையத்திற்குள் கொண்டு வந்தார்கள். தங்களுடைய நேர்மையான வாழ்க்கையை முன்வைத்ததன் மூலமாக தென்னாட்டிலே மிகச்சிறந்த அறிவு புரட்சியை ஏற்படுத்தி மிகப்பெரும் இஸ்லாத்தினுடைய திருப்பு முனையை கொண்டு வந்ததில் நத்தஹர்ஷா வலியுல்லா, ஹஜரத் இப்ராஹிம் வலியுல்லா ரஹ்மத்துல்லா அலைஹிமா, இவர்களெல்லாம் மிகப்பெரும் புரட்சி செய்தார்கள். இந்த நாட்டினுடைய மிகப்பெரும் பேரினவாதிகளை, இந்த நாட்டினுடைய நேர்மட்ட குடிகளை எல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு உள்ளே கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய தூய்மையான வாழ்க்கையை இந்த உலகிற்கு முன்னால் வைத்து. ஆனால் இப்பொழுது நிலைமை எப்படி தெரியுமா? நீங்கள் எத்தனை பெரிய தூய்மையான வாழ்க்கையை முன்னால் வைத்தாலும் கூட உங்களின் மீது கடுமையான பகைமை உணர்வை தூண்டக்கூடிய வெளிப்பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக செய்யப்படுகிறது. இதற்காக வேண்டி எல்லா விதமான துறைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு தோதுவாக அவர்கள் எல்லாம் தங்களுடைய நடைமுறைகளை கட்டிக்கொண்டு போவார்கள்.
அது அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம், அவர்களுடைய பணத்தை பயன்படுத்தி இருக்கலாம், அவர்களுடைய பதவிகளை பயன்படுத்தி இவர்களை எல்லாம் தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மிக பெரும் ஒரு ஆளும் வர்க்கமும் அதிகார வர்க்கமும் சேர்ந்து திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றன. இங்கு உட்கார்ந்து நாம் பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய சகோதரர்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய சந்ததிகளுக்கும் எதை நாம் விட்டு போகின்றோம் என்பது நாம் கவனமாக கைகொள்ள வேண்டிய, கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருப்பொருளாக இன்று வாழ்க்கையில் மாறிக்கொண்டிருக்கின்றது. முன்னேற்ற வேண்டிய ஒரு சமூகத்தை மிக பெரும் கெடுமதியாளர்களை உருவாக்கக்கூடிய நிலையை வன்முறையாளர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றனர். அடித்தால் பாவம் இல்லை, அடித்துக் கொன்றால் ஒன்றும் தப்பில்லை. தாடியை வெட்டுவதோடு சேர்த்து கன்னத்தையும் கத்திரிக்கோளால் வெட்டிவிட்டால் அது தவறு கிடையாது. அது சாதாரணமா ஒரு பெட்டி கேஸை போட்டுட்டு அவர்கள் நிம்மதியாக உலா வருவார்கள், அடுத்த 2 மாசத்தில் அந்த கேஸையும் வாபஸ் வாங்கிடுவாங்க. காவல் நிலையங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன, உயர் அதிகாரிகள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் புல்வாமா தாக்குதலிலே இறந்து போன நிசார் அகமது அவருடைய ரேஞ்சில் உள்ள இன்னொரு ஆபீசரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே சிஆர்பிஎஃபினுடைய ஒரு பெரும் அதிகாரி, அவர் மிகவும் பட்டவர்த்தனமாகவே சொல்லுகின்றார், ராணுவத்தில் மத துவேஷங்கள் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு கேபினையும் குடிகொண்டிருக்கின்றது, பணி செய்வதே மிகவும் சிரமமாக இருக்கிறது. இந்த நாடு இவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு தருணத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மிக நீண்ட காலமாக அவர்கள் இதற்காக வேண்டி வேலை செய்திருக்கின்றார்கள். எடுத்த எடுப்பிலேயே நாங்கள் இதை வென்று விடலாம் என்று நினைத்தால் அது மிகவும் சிரமம் தான். ஏறத்தாழ 1925 அவர்களுடைய திட்டமிடல் ஆரம்பிக்கின்றது. சிம்பவ பார்ப்பனர்களை தலைமையகமாக கொண்டு இத்தனை காரியங்களையும் கனகச்சிதமாக முடிக்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் கவனமாக திட்டமிட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களிலும் பதவிகளிலும் அமர்ந்து கொண்டு நாட்டையே தங்களுடைய கைக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு முன்னால் இப்பொழுது பெரிய சவால் நிறைந்த ஒரு உலகம். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நபியே நீ கூறுவீராக, அல்லாஹ்வே நீதான் இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரங்களை வழங்குகின்றாய், இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களை நீ நாடியவர்களுக்கு வழங்குகின்றாய், நீ நாடியவர்களிடமிருந்து பறித்துக் கொள்கின்ற. ஒரு நேரத்திலே இந்தியா முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது, சொல்லிக்கொண்டே இருந்து என்ன பயன்? 1000 ஆண்டுகள் அவர்களுடைய கையில் இருந்து அதற்கு பிறகு பறிக்கப்பட்டு விட்டது. நீ நாடியவர்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்கின்றாய், நீ நாடியவர்களுக்கு உயர்வை அளிக்கின்றாய், நீ நாடியவர்களுக்கு இழிவை தருகின்றாய். உன்னுடைய கையில் தான் நலவுகள் அனைத்தும் இருக்கின்றன. அரசாட்சியும் நீ தான் கையில் வைத்திருக்கின்றாய், அனைத்து அதிகாரங்களும் உன்னுடைய கையில் இருக்கின்றன, அனைத்து சக்திகளும் உன்னுடைய கையில் இருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வரப்போகின்ற இந்த தேர்தல் இவைகளை எல்லாம் முன்வைத்து ஒரு பெரும் மாற்றத்திற்கான தேர்தலாக நாம் இந்தியா முழுவதிலும் இப்படி ஒரு மிஷனை கொண்டு செல்ல வேண்டும், ஒரு மிக பெரும் பார்வையை கொண்டு செல்ல வேண்டும். எந்த நாடு தேவை? கலவரமான நாடுகள் தேவையா? இந்த ஆட்சி பதவியேற்றதிலிருந்து தேசிய குற்ற ஆவண காப்பகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அத்தனையும் அதிர்ச்சி தருவையாக இருக்கின்றது. குஜராத்தில் மட்டும் 36,000 கலவரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 2014 இருந்து ஒரு மாநிலத்தில் மத்திய பிரதேசத்தில் 32,000 கலவரங்கள், முதலிடத்திலே இருப்பது உத்தரப்பிரதேசம். ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கலவரங்கள் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை தேசிய குற்ற ஆவண காப்பகம் தன்னுடைய பதிவேட்டிலே பதிவு செய்து வைத்திருக்கிறது.
இதில் 75% பாதிக்கப்படுபவர்கள் சொத்துக்களாலும் உயிர்களாலும் சிறுபான்மையினரான முஸ்லிம்கள் தான். 25% தலித்துகள் பாதிக்கப்படுகின்றார்கள். 27% கலவரங்கள் பசு பாதுகாப்பு என்ற பெயரிலே நடத்தப்பட்டு முஸ்லிம்கள் ஆங்காங்கே தெருக்களிலே நாய்களை போன்று அடித்துக் கொள்ளப்பட்டார்கள். மாட்டிறைச்சி வைத்திருக்கின்றார் என்று வீட்டுக்குள்ளே புகுந்து பிரிட்ஜை திறந்து பார்த்து அஹ்லாக் என்ற கொடியவரை அடித்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது. இங்க என்னடா ஒருதன் மோடி எங்க அப்பாங்கிற, இன்னொருதன் எங்க மாப்பிள்ள, எங்க வீட்டு மாப்பிள்ளைங்கிற அமைச்சர்கள் பேசக்கூடிய பேச்சு, அப்ப ரெண்டு பேருக்கு என்ன உறவுடா? அவர் தான் எங்களுக்கு ஆபத்து பாந்தவனாக வந்து காட்சி அளிக்கின்றார். இதெல்லாம் இவர்களுடைய பணத்தையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த மக்களை காவு கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றனர். எனவே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இது இதில் நாம் எந்த வியூகத்தில் பார்க்கின்றோம் என்பது ரொம்பவும் கவனமாக நாம் பார்க்க வேண்டும். முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தினுடைய அடிப்படையிலேயே ஓட்டு போடுவது என்பது தலையாய கடமை. பல்வேறு ரீதியிலே ஷரியத் வலியுறுத்துகின்ற ஒன்று. இதை நான் சொல்லவில்லை, அல்லாமா ஷஃபி அஹ்மத்துல்லா அலி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே எழுதுகின்றார். ஆட்சி மார்க்கத்திற்கு வழிவகுப்பவன் இறைவன். ஒரு நேரத்தில் வாள்களால் வாட்களின் மூலமாக ஆட்சிகள் மாறிக்கொண்டிருந்தது. இன்று அதே ஆயுதம் ஓட்டுகளாக நம்முடைய ஒற்றை விரலில் இருக்கின்றது. இது ஒரு சகாதா, தட்டி கழிக்க முடியாத பெரும்பொறுப்பு. நாம் சாட்சி சொல்ல போகின்றோம், இன்னார் எனக்கு ஆட்சியாளனாக வர வேண்டும் என்று. ஒரு நேரத்தில் சொத்துரிமை இருப்பவர்கள் தான் வாக்குரிமைக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். அடுத்து படித்த மேல்மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட வேண்டும் என்று நியதி இருந்தது. பெண்களுக்கு ஓட்டு போடுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அவைகளை எல்லாம் மாற்றி வெகுஜன மக்கள் எல்லோரும் ஓட்டு போடுவதற்காக வேண்டி உள்ள சூழ்நிலை இந்த நாடு கொடுத்திருக்கின்றது. ஆனாலும் இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா என்ன செய்யறது, இதற்கு மேல் எவ்வளவு போராடுவது? மனித செயற்பாட்டாளர்களை, மனித நேயவாதிகளை இவர்கள் எல்லாம் மாயூசாக நிராசையாக ஆக்கிவிடக்கூடிய அளவிற்கு தங்களுடைய ஆயுதங்களை இவர்கள் கையில் எடுத்திருக்கின்றனர். சிலர் நினைக்கலாம், என்னுடைய வாக்கால் என்ன வந்து விடக்கூடிய, நான் ஒரு ஆள் தான் இங்க படுத்து தூங்குறதுனால என்ன வந்து. இளையாங்குடியில ஒரு தேர்தல்ல சிவசாமி என்பவருக்கும் மலைக்கண்ணன் என்பவருக்கும் மத்தியிலே மிக பெரும் போட்டி. வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் சிவசாமி, வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசம். ஹைகோர்ட்ல அதற்கு பிறகு கேஸ் வருது, அந்த ஓட்டு பார்க்கும் பொழுது 56 ஓட்டுகள் வித்தியாசம் என்று முறைப்படி எண்ணப்படுகிறது. 56 ஓட்டுல சட்டமன்ற தொகுதியை வெல்லக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்றால் நம்முடைய ஒவ்வொருவரின் வாக்கும் மிக முக்கியமானது. சாட்சி சொல்லுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை குர்ஆன் கொடுக்கின்றதோ ஹதீஸ் கொடுக்கின்றதோ அந்த அளவிற்கு மிக முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், உதிலத் ஷஹாதத்து ஸூர் பிஷ்ர்க் பில்லாஹி, பொய் சாட்சி சொல்வது அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு சமமாக்கப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சி சொல்லாதீர்கள். காசுகளை வாங்கிக் கொண்டு 1000-2000 வேண்டி எதிரிகளுக்கு வாக்களிப்பதிலே எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் இது மிகப்பெரிய இக்கட்டிலே மனிதனை கொண்டு போய் நிறுத்திவிடும். அடுத்து வாக்களிப்பது என்பது சிபாரிஸ், பரிந்துரை செய்வது. இன்னாரை நான் என்னுடைய ஆட்சியாளனாக தேர்ந்தெடுக்கின்றேன் என்று சிபாரிசு செய்கின்றோம். ஒரு ரோஷம் கெட்டவனை, மானம் கெட்டவனை, வாக்கு சுத்தம் இல்லாதவனை, கை சுத்தம் இல்லாதவனை யாராவது ஒருவன் தன்னுடைய கம்பெனிக்காக வேண்டியோ அல்லது தன்னுடைய கல்லாவிற்காக வேண்டியோ சிபாரிசு செய்து இவரை உட்கார வைங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எனவே இருப்பதிலேயே சுத்தமானவர்களை பார்க்க வேண்டும். ஆனா இப்ப எல்லாம் கள்ளப்பையில தான் இருக்க,
யார போய் சுத்தமான ஒண்ணு பார்க்கறது? ஒருது 1000 கோடியை திருடுறான், இன்னொருது 3000 கோடியை திருடுறான். சரி, 3000 கோடியை திருடிட்டான, 70000 கோடியை திருடிட்டு போறான். எங்கடா அந்த நாட்டில் தான் இருக்கிறான் பார்த்தா, நாட்டில் இல்ல, ஓடிடுறான். பேர் உச்சவன் பூரா அப்படிதான் இருக்கிறான். எனவே யாரை இதற்காக வேண்டி நாம் சிபாரிசு செய்வது? அடுத்து இந்த வாக்களிப்பது என்பது பொறுப்பாளரை நியமிப்பதற்கு சமம். நம்மில் சிலர் மேட்டுக்குடிகள் என்று தங்களையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் பணம் காசு வந்தவொடனே நாங்கள்லாம் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டும், அல்லாஹ் அவங்களை பெரிய ஆட்களாகவே ஆக்கி வைக்கட்டும், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ஓட்டை ஒழுங்கா போட்டிருங்க. நான் வரிசையில் நின்று ஓட்டு போடுறதா? கிரிக்கெட் பார்க்கறதுக்காக வேண்டி இங்கிருந்து அங்க வரைக்கும் போய் நிக்கிறீங்க? அமெரிக்கன் எம்பேசியில போய் கியூவை பார்த்தா ராத்திரியே இடம் போட்டு கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? அவைகளெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கு, கேளிக்கைகளுக்காக வேண்டி. இது உயிர்மான பிரச்சனை. வரிசையில் நிற்க வேண்டும். வரிசையில் நின்றாவது நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். 100% ஓட்டிங்க போல் பண்ண, 100% வாக்கை நாம் செலுத்த வேண்டும் நம்மில் ஒவ்வொருவரும். இதை முதலில் நமது தலையாய கடமையாக நினைக்க வேண்டும். யாரை எடுப்பது? இதில் அலட்சியம் இருக்கக்கூடாது. ஒரு தடவை பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் ஒருவர், அரபி ஒருவர் வருகின்றார். வந்து கேட்கின்றார், மத்தஸ்ஸா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கியாமத் எப்போது வரும்? நம்மளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில இருந்தா நம்ம எல்லாருமே இதுதான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருப்போம். எல்லாருமே ஒரு ஆசை இருக்கிறது, எப்போ 1922 இல்லைன்னா 2019 2020 சீக்கிரம் உலகம் முடிஞ்சிட்டா பரவாயில்ல போட்டு, அந்த மாதிரியான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்க, சிறுமிகளை பால் உணவு கூட்டு படுகொலை செய்கின்றார். என்ன வன்மம், வக்கிரம். அரசியல்வாதிகளும் இதற்கு உடன் சேர்ந்து கொண்டு, காவல்துறையும் இதற்கு ஒத்துதி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்வதா அல்லது வேறெங்காவது போய்விடுவதா என்று எண்ண தோன்றுகிறது. ஒரு நல்ல மனிதன் எப்படி இதை சகித்துக் கொண்டிருக்க முடியும்? சின்னஞ்சிறு பிள்ளை, உங்களுக்கு இந்த வக்கிர புத்தியை ஊட்டியது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் கேட்கின்றார், மத்தஸ்ஸா யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்போது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லல. அவங்க பாட்டுக்கு பயான் செஞ்சுட்டு இருந்தவங்க அந்த பயான்ல அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்தித், நபி அவர்கள் அப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்ப சில பேர் சொன்னாங்க கால பாதுல் கௌம், சில பேர் சொன்னாங்க சமயமா கால ஃபகரியமா கால. நபிசல்லல்லாஹு கேட்டாங்க, ஆனா அவர் கேட்டது அவ்வளவு விரும்பல போல் இருக்கு. அவர் சொன்னதை காதல வாங்கிக்கிட்டாங்க, ஆனா அது நபி நபிக்கு விருப்பம் இல்லாதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம இருந்துட்டாங்க. ஃப கால பாதுல் கௌம், சில பேர் சொன்னாங்க பல்லம் யஸ்மா, நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை. அதனாலதான் பதில் சொல்லாம போயிட்டாங்க. ஏன்னா ஒரு மனிதர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இடையில் பேசுவது இருக்கின்றதே, அவ்வாறு பேசும் பொழுது மற்றவர்களும் கவனிக்கின்றார்கள், அதற்கு பதில் சொல்கின்றார்களா இல்லையா, இடையில் பேசுவது சரியா இல்லையா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை வைத்து ஒரு மிகப்பெரிய பாடமே நடத்துகின்றார்கள். அது இன்னொரு புறம் இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க. பேசி முடிச்ச உடனே கேட்டாங்க, ஐனா உராஹு ஸாஹிப், என்ன கேட்டவர் எங்கப்பா என்ன கொண்டு வாங்க, அவர் யாருன்னு பார்க்கணும். அவரே எந்திரிச்சார், ஹா ரசூலல்லாஹ் அங்கே இருக்கிற, நான் தான் கேட்டேன். நாட்டுப்புறத்து அரபிகள், அவர்களுக்கு நாகரிகம் அவ்வளவு பண்பட்டதாக இருக்காது, சாதாரணமாகவே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாட்டுப்புறத்து அரபிகளிடத்திலே ஒரு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள், அப்படியே நடந்துட்டு வாங்க. ஒரு தடவை ஒரு சஹாபி நாட்டுப்புறத்துக்காரர், அவர் வந்து கடை தெருவில் சில சாமான்களை வாங்கி கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கடைவீதிக்கு போறாங்க. அவர் என்ன செஞ்சாங்க, கண்ணை பொத்தி அப்படியே கட்டி தூக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாதாரண செயல் அல்ல.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு நெருங்கிய தொடர்பு, அவர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையோ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையோ அப்படி கட்டி தூக்கியது கிடையாது. நாட்டுப்புறத்து அரபி அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டார், நினைக்க மாட்டார் மட்டும் இல்ல அதனால் மகிழ்வார் அப்படிங்கறதுனால நல்லா அணைச்சு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் லேசா அப்படி கண்ணை வச்சு பார்த்துட்டார், யாரு சைட்ல பார்த்தா ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சவன அவர் என்ன செஞ்சாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸ்பரிசத்தோடு தன்னுடைய மேனி தொடர்ந்து இருப்பது என்பது ரொம்ப பெரிய அபூர்வமான செயல் அல்லவா, அது ரசூலுல்லாஹ்வே கட்டிப்பிடிக்கும் பொழுது அவர் அப்படியே நல்லா சாஞ்சி கொடுத்தார். ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி இருக்கு தெரிஞ்சிருச்சு, உடனே கை ஓப்பு. நாட்டுப்புறத்து அரபிகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இசைந்தவாறு நடந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள், நீர் கேட்டீர்களவா கியாமத் எப்பொழுது வரும் என்று, ஃபைதா துய்யாத்தில் அமானத்து ஃபந்தல் ரிஸா, பொறுப்புகள் முறையில்லாதவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பார்க்கும். அமானதங்கள் வீணடிக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பார்க்கும். பொறுப்புகள் வீணடிக்கப்படுவது என்பது எப்போது தெரியும், முறையில்லாதவர்களிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் அது வீணடிக்கும். புகாரில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே முறையற்றவர்களிடத்திலே பொறுப்புகளை விடுவதும் மிக பெரும் பாவம். எனவேதான் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகள் இத்தனை பெரும் கலவரங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் கலவரம், 36,000 கலவரங்கள் என்றால் இந்த ஆட்சியுடைய நாட்களில் ஒரு நாள் கூட கலவரம் இல்லாத நாட்களே இல்லை. எல்லா நேரமும் இவங்க அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. யாராவது அடித்தால் அவர்களுக்கு பதவி கிடைக்கும், அடித்தால் அவர்களுக்கு கட்சியில பெரும் பொறுப்பு வரும். இப்படிப்பட்ட ஒரு வன்முறையான சிந்தனை கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு தான் இப்பொழுது இந்த தேர்தல் வந்திருக்கின்றது. ஒரு நேரம் இருந்தது, முஸ்லிம்கள் சமயம் பார்க்க மாட்டார்கள், சாதி பார்க்க மாட்டார்கள். இந்த நாட்டின் மீது உள்ள பற்றால் யாரோ ஒருவருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி, முஸ்லிம்கள் எல்லாரும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மூன்று எழுத்துள்ள கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவரே நான் அந்த கட்சியிலிருந்து விலகி அந்த கட்சியில சேர்ந்துட்டேன் கூட முஸ்லீம்கள் சேரமாட்டார். கொஞ்ச நாள் வரைக்கும் நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. உதாரணமாக மறைந்து விட்ட பெருந்தலைவர் அவரே கருணாநிதியே சொல்லிட்டாரு, நான் அந்த கட்சியில இருந்து விலகிட்டேன்னு சொன்னா கூட முஸ்லீம்களா நாங்க போக மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு அடிமை பாசம் இருந்தது, இன்னைக்கு அது மாறி. இன்றைக்கு நிலைமை அப்படி அல்ல. சமயச்சார்பின்மை என்ற ஒரு சொல்லாடல் வாக்கு திரட்டி சேகரிக்கக்கூடிய ஒரு சொல்லாடலாக மாறியிருந்தது. இதையே வச்சுட்டு முஸ்லிம்களினுடைய வாக்குகளையும் முஸ்லிம்களினுடைய பிரதிநிதித்துவத்தையும் தூக்கி எறியக்கூடிய நிலையில இந்த கட்சிகள் இருக்கின்றன. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த கொஞ்சமாவது எங்கேயோ அங்கேயோ அங்கேயோ ஏதோ ஒரு முஸ்லீமுக்கு அவர் பார்க்கறதுக்கு முஸ்லீம் மாதிரி இருக்கிறாரோ இல்லையோ எப்படியோ ஒரு முஸ்லீமிற்கு ஒரு இடம் இருந்தது, இரண்டு முஸ்லீம்களுக்கு ஒரு இடம் இருந்தது. ஒருவர் ஷம்சுத்தீன் அவருடைய பெயர், அவர் பெயரே கதிரவன் என்று மாற்றிக்கொண்டார் அந்த கட்சியினுடைய அபிமானத்தினர். கடையநல்லூர் தொகுதியில அடிக்கடி நின்று அவர் ஜெயிப்பார். வேலூரினுடைய தொகுதி முஸ்லீம்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி, ராமநாதபுரம் அத்தகைய ஒரு தொகுதி, கொஞ்ச பேருக்கு தெரியாது மத்திய சென்னையினுடைய பாராளுமன்ற தொகுதி முஸ்லீம் வாக்காளர்களை பெருமளவு கொண்டிருக்கின்ற தொகுதி. இதுவரைக்கும் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட நிறுத்தினது இல்லையா, அப்துல் லத்தீப் சாப் மட்டும் ஒரே ஒரு தடவை நின்றார். மற்றவர்கள் கார்பரேட்டுகள் தான் இந்த தொகுதியில நின்று நம்ம எல்லாரும் அவங்களுக்கு தான் ஜெயிக்க வச்சிருக்கிறோம். அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் சர்வ சுகத்துடன் ரொம்ப நன்றாக அவர்கள் வளர்ந்து கொண்டு நம்மை அப்படியே கீழே அமிழ்த்தி விட்டார்கள். இப்ப வந்தாலும் கூட பள்ளி உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அபிமானிகள், அவர்களை தவிர யாருக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அப்படி ஒரு நிலை இருந்தது. முஸ்லிம் சிறுபான்மை அரசியல் என்பது மிகவும் கையில் எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா மதவாத கட்சிகளில் கூட ஒரு பச்சை பிறை கொடி ஒன்று தெரிகிறது.
திடீர்னு பார்க்கிறான், அல் முஸ்லீம் லீக், அல் முஸ்லீம் லீக், என்னடா அலிஃப்லாம் சேர்த்துட்டு அல்லுன்னு வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கவுந்துருவாங்க, பிஜேபி சப்போர்ட், அல் முஸ்லீம் லீக். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இங்கிருந்து எவ்வளவு பெரிய ஞானோதயத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பேர் வைக்கிறது கூட ஒரு பெரிய அறிவு சிந்தனை தேவை. அந்த பேர்ல இருந்து இந்த மனிதர் எவ்வளவு பெரிய நல்ல மனிதர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சேர்றது அப்புறம், முதல்ல பேர் வைக்கிறதுல இருந்தே பார்த்துக்கலாம். இப்ப என்ன நிலைமை, தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இந்திய அரசியலிலிருந்து தமிழ்நாட்டு முஸ்லீம்களை பூஜ்யமாக்கி விட வேண்டும் என்ற அளவிற்கு பெருங்கட்சிகள் தங்களுடைய முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. உன்னையுமே காணும். ஆனா நாம் இப்ப என்ன செய்யறது, சட்டமன்றத்திற்குள்ளும் பாராளுமன்றத்திற்குள்ளும் சாதாரண நகராட்சி மாநகராட்சிக்குள்ளும் முஸ்லிம் உறுப்பினர்களை அனுப்பியாக வேண்டிய அத்தியாவசிய கடமையில் இருக்கின்றோம். எப்படி அதிகார மட்டத்திலே அனுப்புவது அவசியமோ, அதுபோன்று அரசியலிலும் உள்ளே நுழைந்து வேலை செய்யக்கூடிய அளவிற்கு கடமையும் கடப்பாடும் நம்மிடத்திலே இருக்கின்றது. அதிகாரத்திலும் முஸ்லிம்கள் மேலிருந்து வர வேண்டும், அரசியலிலும் அவர்களுடைய உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஒன்று நேரம் இருந்தது, தாங்க 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 கேட்டுக்கிட்டு இருந்தது. நாமே முன்னெடுத்து நிற்போம், நாமே அதற்கான வேலையை செய்வோம். இன்னொரு அவர்களுக்கு அடிபணிஞ்சு அடிபணிஞ்சு எவ்வளவு வாரம் தான் இருக்கிறது. இவ என்ன செய்யுது, கவனமாக இப்பொழுது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதிலே முஸ்லிம்கள் தெளிவாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரே தீர்ப்பை நாம் எதிர்பார்த்து விட முடியல. இந்தியா முழுவதிலும் உள்ள சூழலும் அப்படித்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், மதச்சார்பற்ற கூட்டணி வலுவான கூட்டணியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தவறிவிட்டதோ என்று எண்ணம் தோன்றுகின்ற அளவிற்கு ஒரு அரசியல் பார்வை விமர்சகர்களிடத்தில் இருக்கிறது. இங்க உள்ள நிலையும் ஏறத்தாழ அந்த மாதிரிதான். பல பேருக்கு மனக்கசப்பு, பல பேருக்கு என்றால் பல சமூகங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்திவிட்ட மதச்சார்பற்ற கூட்டணியின் ஓர அவங்க. ஆனாலும் கவனம் இருக்க வேண்டும், எல்லா தொகுதிகளிலும் ஒரே சீராக இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியவில்லை. நம்முடைய நிலைப்பாடு மதச்சார்பற்ற கூடிய செக்குலர் பார்ட்டி, அந்த செக்குலர் பார்ட்டியில யார் வருவதற்கு இடம்பாடு இருக்கிறது, அந்த நபருக்காக வேண்டி அந்தந்த தொகுதிகளில் மிக தெளிவாக முஸ்லிம்கள் தங்களுடைய ஓட்டுகளை கொடுக்க வேண்டும். செக்குலர் பார்ட்டி, செக்குலர் பார்ட்டியிலையும் யார் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கவனிக்கணும். ஏன்னா செக்குலர் பார்ட்டியிலேயே இவரா அவரா இவரு தான் வருவார் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியல. சில இடங்களில் மாறலாம், அது ஒன்றிரண்டு இடங்கள் தான். இல்லை என்றால் மதச்சார்பற்ற கூட்டணியில் மிகவும் திறனாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்றுதான் எல்லா விதமான மதச்சார்பற்றவர்களும் இந்த நாட்டில விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மையும் கூட. சில இடங்களில் வேறு மாதிரியான சூழ்நிலை ஏற்படலாம், அந்த இடங்களில் தகுந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் அந்த இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காரணம், கோயம்புத்தூரினுடைய மாநகராட்சி தேர்தல் சென்ற ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூரினுடைய மாநகராட்சி தேர்தலில் ஒரு வார்டு, அந்த வார்டில் முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, முஸ்லிம்களை தவிர யாரும் ஜெயிக்க முடியாது. நீ நில்லு, நான் இல்லு, அவன் இல்லு, இவன் இல்லுன்னு 5 முஸ்லிம்கள் போட்டி, ஒரே ஒரு தலித், அவரும் தலித் தான். 5 முஸ்லிம்களுக்கும் வாக்குகள் சிதறி தலித் வந்தது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய விதிப்படி தலித் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எந்த தொகுதி வாய்ப்பாக இருக்கின்றதோ அந்த தொகுதியில் அடுத்த 3 தேர்தல்கள் அந்த தலித் வகுப்பினருக்கே ஒதுக்கப்படும். இந்த மாதிரி கை நழுவிடக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் விட்டுவிடக் கூடாது, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த தேர்தல் மிகவும் கவனமான தேர்தல். இதை சாதாரண ஒரு அடிநிலை கிராஸ் ரூட்
ஒரு அடிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இடத்திலும் தெரிவிக்க வேண்டும், மேல் மட்டத்தில் இருக்கின்ற உயர்ந்து மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லிம் இடத்திலும் தெரிவிக்க வேண்டும். இந்த நாட்டில் வன்முறை காடாக மாற்றிவிடக்கூடிய ஆட்சியை முற்றிலும் அகற்றக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நம்முடைய வாக்கு போக வேண்டும். அதில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது என்பதை புரிய வைப்பது மட்டுமல்ல, மற்ற இடங்களிலும் இவ்வாறான பார்வையை கொண்டு செல்வதிலே தெளிவிருக்க வேண்டும். அல்ல, அல்லாஹ் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அருள் புரிவானாக. உங்களோடு சேர்ந்து நான் துஆ செய்கின்றேன். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், எங்களின் மீது இரக்கம் இல்லாதவர்களையோ, எங்களை பற்றிய கவனம் இல்லாதவர்களையோ, உன்னுடைய பயம் இல்லாதவர்களையோ எங்களுடைய ஆட்சியாளர்களாக நீ மாற்றி விடாதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.